కైదులు అంతా లైన్లో రండి, లైన్లో రమ్మన్నానా, లైన్లో లైన్లో. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். ஹாய் நண்பா, நான் தான் உங்க தேவா. போன சண்டே நம்ம முட்டை சாப்பிடுற பந்தயம் வச்சிருந்தேன், அதுல அண்ணன் ஜெயிச்சிட்டாரு. இந்த வீக் வந்து பிரியாணி சாப்பிடுற பந்தயம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ பிரியாணி சாப்பிடுற போட்டி வைங்க, சேலஞ்ச் வைங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக நாங்க பிரியாணி சாப்பிடுற பந்தயம் வச்சிருக்கோம். இந்த கிண்ணம் வந்து 1 kg லெவலு. உருட்டு உருட்டு உருட்டு. அண்ணனுக்கு 1 kg, எனக்கு 1 kg. ராஜ் அண்ணன் சாப்பிடறாரா இல்ல தேவா சாப்பிடறானு பாருங்க. ஆனா அதுக்கு டைம் எவ்வளவுனா 3 நிமிஷம். 3 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட முடியுமோ அவங்க வின்னர். ஆமா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ புதுசா இருந்தா நீங்க பாக்குறவங்க ஃபர்ஸ்டா இருந்தா லைக் பண்றீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வரும், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணும். 3, 2, 1 ஸ்டார்ட். சூடு அதிகமா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பொறுமையா பொறுமையா. முட்டை பந்தி இதுல தோத்துட்டா அசிங்கமா ஆயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பா நான் வந்து பிரியாணில தோக்கவே கூடாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இருந்தாலும் யார் சாப்பிடறத முக்கியம். அவரு ஒருத்த மாதிரி தாமோ, நல்ல பாடி, நல்ல பிரைன், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? யோ, ஆல வேஸ்ட்ங்கற பேரை கேட்டுட்டு இருக்கே. சிக்கன் லெக் பீஸ். ஊள குறுக்கால குதிக்குது, போற காரிய உருட்ட மாதிரி. சீ, அவன கண்டுக மாட்டான். ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். கிரேவி கிரேவி கிரேவி. Ha ha ha.
என்ன ஜெயிக்கணும்னே கால வந்து பட்னியா கிடக்குறாரு. ரெண்டு பேரும் வெறும சாப்பிட்டு மூணாவது சாப்பிட்டு இருக்கிறேன். அடிப்பட்ட சிங்கத்தோட ஆட்டம் இப்படிதான் இருக்கும். காலந்து பட்டியா கிடந்த சிங்கம் அடிப்பட்ட சிங்கம்லாம் இல்ல. ஏன் உங்களே மட்டுமா சாப்பிடுங்க, அவருக்கு பங்கு சாப்பிட்டு சேர்த்து சாப்பிட்டு. இடம் இல்ல வயிற்றுல. உண்மையா சொன்ன எங்க அம்மா டேஸ்டா தான் பண்ணிருக்காங்க, ஆனா சாப்பாடு எப்படி இருக்கு? பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கு இந்த டேஸ்ட் ஒரு காரணம். அத இறக்கி அந்த குழந்தை சொத்த நீயே கொட்டிக்க. இப்ப வந்து வெங்காயம் வச்சிருக்கோம் மறந்த. கறி பூரா சாப்பிடும் பூரா கொஞ்சம் செக் பண்ணுங்க. அந்த கறி இருந்தா நான் தோத்து நோத்துக்கிறேன். கறி அப்படியேதான் இருக்கு. What nonsense you are talking about? முடியல. ரெண்டு பேரும் சாப்பிட்டேன். காலம் பண்ணியா கிடையாது. அவர் சாப்பிட்றது வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட தடவை ஸ்டேஜ் சரி பண்ணுவோம். அது போன தடவை முட்டை தடவை அவர் சொன்னாரு, நான் சொல்லல. ஆமா, அப்புறம் நெல்லா இருக்க தெரியாதவங்க அருவா சரியில்லைன்னு சொல்லுவாங்க, பாட தெரியாதவங்க மைக் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எங்க இந்த டைலாக்லாம் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். உட்கார்ந்து சாப்பிடியா? அவரோட சைஸுக்கு அவ்வளோதான் சட்டாடா இருக்கு. வாந்தெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு பீஸ் தான். நாம போயுமா சாப்பிடுவோம். ஏகப்பட்ட மிளகாலாம் இருக்குயா, அதை எடுத்து தேடி தேடி சாப்பிடுறது கடுப்பா இருக்கு. வெறி வேணும் போட்டியில ஜெயிக்கணும். வெறி வேணும். ஒரு தடவை தோத்தனா மறுதடையும் தோக்க மாட்டேன். வெறி வேணும். காலம் சாப்பிடாம இந்த பசி. அண்ணனை ஜெயிக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஜெயிக்கலங்க, வீடியோ கிஞ்சி கேட்டேன், விட்டு கொடுத்துட்டேன். சாப்பிடறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன்னு. நான் உண்மையாவே
கஷ்டப்பட்டு சாப்பிட்டு ஜெயிச்சிருக்கேன். இது வரைக்கும் சாப்பாடு எனக்கு நிக்குது, இன்னும் நான் சாப்பிடு பாருங்க. அவரு கூட நான் ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் சாப்பிடறேன் பாருங்க. அப்ப கண்டிப்பா இந்த சேலஞ்சில ஜெயிச்சது யாருன்னா அவரு வந்து உண்மையா எப்படி சொல்றது, ஜென்யூனா வந்து ஆன்சர் சொல்ல மாட்டாரு, உண்மையா ஒத்துக்க மாட்டாரு. இதுல ஜெயிச்சுக்காருன்னா நான் சொல்றது இல்ல, நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இதே மாதிரி அடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து மேக் பண்றது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த வாரம் எந்த மாதிரி வீடியோ போலான்ட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. சாப்பிடறாரு அண்ணன் சாப்பிடறாரு அண்ணன் எதுவுமே பேசறது இப்பத்தி வரும்ல. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சுனா விழுந்துச்சு. உங்களுக்காக இந்த மேட்ச்ல வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க நண்பன் தேவா, அப்புறம் ராஜன், அப்புறம் கேமராமேன் சுதாக்கா. டடா பாய் பாய், சி சி அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம். டடா பாய்.